வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஹைட்ரடினைட்டிஸ் சப்புரேட்டிவா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலி இங்க பாருங்க, இது வந்து ஒரு கட்டி இருந்து மெடிசன்ஸ் கொடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் இது ஆக்சுவலி அக்கல்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி அக்கல்ல வரலாம். தேங்க்யூப்பா. அக்கல்ல வரலாம். அதே மாதிரி யூரின் போற இடத்துல, மோஷன் போற இடத்துல, அடியில, மார்பக கல்ல பெண்களுக்கு தான் ரொம்ப காமன். 10 பெண்களுக்கு வந்தா ஒரு ஆணுக்கு தான் வரலாம். இது வரைக்கும் நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையன் வந்துட்டு ஹைட்ரேட் சப்ரேட்டோடு வரும்பொழுது இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆகுது. எதனால வரலன்னா, ரொம்ப ஒபிசிட்டி குண்டா இருக்கிறதுனால, ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ல அடைப்பு அப்ஸ்ட்ரக்ஷன் வரனால, அது இன்ஃபெக்ட் ஆயிட்டு இது மாதிரி வரலாம். அண்ட் இது வந்துட்டு பயங்கரமா வலிக்கும். திருப்பி இவருக்கே வந்து மோர் தென் 1 இயரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இது வந்து இந்த கை ஃபுல்லா வலிக்கும், தோள்பட்டை வலிக்கும், நிறைய புண்ணா வந்து ஆக்சுவலி பாலம் படமா வச்சுக்கிற நிறைய போட்டோஸ் இருக்கு. எல்லா லேடிஸோட இமேஜஸ்னால இதெல்லாம் ஷேர் பண்றதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனுக்கு இருக்கிறதுனால அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொன்னு என்னன்னா, டைரக்டா பெர்ஃபியூம் எப்பவுமே ஸ்ப்ரே எல்லாமே வந்து ஷர்ட் மேல இப்படி, நான் அஸ்வினி சொல்ற ஷர்ட் இப்படி பிடிச்சி இப்படி அடிக்கணும். அதுவும் வந்து 18 இயர்ஸ்க்கு மேல நீங்க சப்போஸ் பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அப்பயும் வந்து டைரக்டா, இப்ப இந்த தம்பி வந்து டைரக்டா ஸ்ப்ரே டியோட்ரன்ஸ் எல்லாமே டைரக்டா உடம்பு மேல அடிச்சு ஷர்ட் போடுவாங்க. ஷர்ட் போட்டுட்டு அது இப்படி தூரம் இப்படி பிடிச்சி தூரம் அடிங்க. எப்பயுமே வந்து டைரக்டா உடம்பு மேல அடிக்காதீங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் ப்ரூவ்டு இல்லைனாலும் ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒரு ஸ்ப்ரேவோ நம்ம டேரக்டா நம்ம உடம்பு மேல படுமோ, ஹேர் ரிமூவல் கிரீம்ஸோ, அதனால வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். மோஸ்ட்லி வந்து ரேசர்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவும் உமன் ஜிலெட் ஃபார் உமன், அந்த மாதிரி உமன்கினே சாஃப்டான இது இருக்கு, அது அவங்க அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும் போது இந்த மேஜரா இஷ்யூஸ் ஆகாது. பட் ஒன்ஸ் ஆனா கூட நீங்க வந்துட்டு இதுக்கு எவ்வளவு ஆன்டிபயோட்டிக்கோ பெயின் கில்லர் சப்ளை நிரந்தர தீர்வில் எத்தனை தடவை கிழிச்சு எடுத்தாலும் ஹைட்ரடினைட் செப்பரேட்டிவா எடுத்துட்டே இருக்கணும். பட் ஹோமியோ மெடிசன் இது பர்மனன்ட் கியூர் இருக்கு, இது கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஆனா வராம தடுக்கிறதுக்கான வழிதான் நான் எப்பயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். யாருக்குன்னா வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், யாருக்குன்னா வரலாம். வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், நாள் பாமராதி ஆயில், நாள் பாமராதி ஆயில்னா தேங்காய் எண்ணெய் பேஸ்ல வந்துட்டு நெல்லிக்காய், ஒரு சில மஞ்சள், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் வெட்டி வேறு அரசமரத்தோட ஜூஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காய்ச்சி, ஒரு நாள் பாமராதின்றதே ஒரு ட்ரீ ஆக்சுவலி, அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. கேரளா ஆயுர்வேதிக் இதில் வந்து அது அவைலபிள், மோஸ்ட்லி எல்லாருமே அதை அப்ளை பண்ணுவாங்க. பட் பெண்கள் வந்து 10 வயசுலேருந்து ஒரு 16-18 வயசு வரைக்குமே நான் சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரி அந்த ஆயிலை லைட்டாக ஊற்றி நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ் உங்களோட அக்கல்லையோ யூரின் போகிற இடத்துல எல்லாத்தையும் ரெகுலராக அந்த எண்ணெய் தடவிட்டு வரும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் துர்வாடை அப்புறம் குளிக்க போகிறதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஹாஃப் அன் அவர் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க சொல்வேன். அது ஒரு ஹேபிட்டாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே, மேஜரான இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு வெள்ளைப்படுறதுலேருந்து வேர்வை நான் துர்நாற்றத்தில் இருந்து அரிப்பு, தொடை கருப்பா டார்க் ஆகுறது, அது இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அது தோல் தடிமன் ஆயிட்டு அதுல அரிப்பது எல்லாமே கம்ப்ளீட்டா அதை விட்டு யூ கேன் கெட் ரிட். உங்களுக்கு அது கிடைக்கலனா கூட சும்மா 100 ml தேங்காய் எண்ணெயில ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு அதை வந்து பாத்ரூம்ல எப்பயுமே வச்சிருங்க. உங்க பெண் குழந்தைகள் ரெகுலரா அதை யூஸ் பண்ணி பழகுங்க.